வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. பரியேறும் பெருமாள் திரைப்பட பாணியில் சாதி பாகுபாடு மோதலால் தாத்தா பேரன் இருவரையும் ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவம் தூத்துக்குடி அருகே நடந்திருக்கிறது. சாதிய பாகுபாடு மோதல் கொலைவெறியாக மாறியது எப்படி? கருப்பியை குறியீடாக கொண்டு சாதி கொடுமையை அப்பட்டமாக இயக்குனர் மாரி செல்வராஜ் விளக்கியிருப்பார். இப்படத்தின் கதைக்களமான நெல்லைக்கு பக்கத்து மாவட்டமான தூத்துக்குடியில் தொடரும் சாதி பாகுபாடு இரட்டை கொலைக்கு காரணமாகி உள்ளது. தாத்தாவும் பேரனும் 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். ஆற்றில் குளித்த போது பகை மூண்டது எப்படி? தூத்துக்குடி வல்லநாடு அருகில் உள்ள பக்கப்பட்டியில் வசித்து வந்த 65 வயது முத்துச்சாமி ஐஸ் வியாபாரம் செய்து வந்தார். முத்துச்சாமியின் 18 வயது பேரன் சுடலைமணி நெல்லையில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் சேல்ஸ்மேனாக பணியாற்றி வந்தார். 8 வகுப்பு வரை படித்துள்ள சுடலைமணி தினமும் பேருந்தில் வேலைக்கு சென்று திரும்புவார். வியாழக்கிழமை இரவு வீடு திரும்ப இரவு 10 தாண்டியதால் தனது தாத்தாவை துணைக்கு பேருந்து நிலையத்திற்கு வரவழைத்துள்ளார். அதன்படி தாத்தா முத்துச்சாமி தனது பேரனுக்காக பக்கப்பட்டி பேருந்து நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் பேருந்து வந்து நிற்கவும் அதிலிருந்து சுடலைமணி இறங்கினார். அப்போது ஒரு கும்பல் அவரை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியது. அதிர்ச்சியடைந்த முத்துச்சாமி அந்த கும்பலை தடுக்க முயன்ற போது அவரையும் அக்கும்பல் சரமாரியாக வெட்டியுள்ளது. அப்போது தாத்தா பேரன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதன் பிறகு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. தகவல் அறிந்து வந்த முரப்பநாடு போலீசார் இருவரது உடலையும் கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுடலைமணி தனது நண்பருடன் மே மாதம் தாமிரபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவர் அதே ஆற்றில் குளிக்க வந்துள்ளார். படித்துறையில் தங்களோடு சேர்ந்து எப்படி குளிக்கலாம் என்று சுடலைமணியும் அவரது நண்பரும் சின்னத்தம்பியை நோக்கி சாதியை குறிப்பிட்டு திட்டியுள்ளார். ஆற்றில் குளிக்கும் போது நடந்த சம்பவம் ஊர் பெரியவர்களிடம் கூறியதை அடுத்து சின்னத்தம்பி முரப்பநாடு காவல் நிலையத்தில் புகாரளித்தார். இதையடுத்து சுடலைமணியின் நண்பர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை கைது செய்தனர். இந்த கைது சம்பவத்தை அடுத்து சுடலைமணிக்கும் சின்னத்தம்பிக்கும் இடையே பகை ஏற்பட்டுள்ளது. அதற்கு பழிவாங்க வேண்டும் என்பதற்காக சின்னத்தம்பி தனது நண்பர்களுடன் சேர்ந்து சுடலைமணியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். பணியை முடித்துவிட்டு சுடலைமணி தனியாக திரும்புவதை பயன்படுத்தி அவரை சுற்றி வளைத்து கொலை செய்து விடலாம் என்று முடிவு செய்துள்ளனர். அதேபோன்று வியாழக்கிழமை சின்னத்தம்பி மற்றும் அவரது சகோதரர் மாரிமுத்து உட்பட 4 பேர் சேர்ந்து சுடலைமணியை வெட்டி கொலை செய்துள்ளனர். ஆனால் அவர்களது கொலைப்பட்டியலில் இல்லை என்றாலும் கொலையை தடுக்க முயன்றதால் சுடலைமணியின் தாத்தாவையும் கொலை செய்துள்ளனர். இரட்டை கொலை தொடர்பாக 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் சின்னத்தம்பியும் மாரிமுத்துவும் ஆலங்குளம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். கடந்த 1996 வருடம் வந்து இது போன்ற ஒரு மிகப்பெரிய கலவரம் இந்த பகுதியில் ஏற்பட்ட பொழுது அப்பொழுது காவல்துறை அதிகாரியாக இருந்த ஜாங்கிட் அவர்கள் இந்த பகுதியில் சிறந்த முறையில் நடவடிக்கை எடுத்து போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் மற்றும் போட்டிகள் நடத்தி இளைஞர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது போன்ற ஜாதி எண்ணங்களை இளைஞர்கள் மனதிலிருந்து அகற்றுவதற்கு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்தார். தொடர்ந்து அந்த சம்பவங்கள் வந்து கடந்த 2017 வருடம் 16 நடைபெறாமல் இருந்தது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கூட லேசாக தலை தூக்கிய விஷய இந்த ஜாதி எண்ணத்தை வந்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அரசு நடவடிக்கை எடுத்து தீவிர கண்காணிப்பின் அடிப்படையில் அது குற்றம் குறைந்திருந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் இந்த தலை தூக்குகின்ற இந்த எண்ணங்களை தடுப்பதற்கு அரசு வந்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
சாதி பாகுபாட்டால் நடந்துள்ள இந்த இரட்டை கொலையால் ஏற்பட்ட பதற்றம் மற்ற பகுதிகளுக்கு பரவிவிடக் கூடாது என்பதால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சின்னத்தம்பியையும் மாரிமுத்துவையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டு வருகின்றனர்.